ஏ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான விறுவிறுப்பான ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் படம் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு வயலினிஸ்ட், புகழோட உச்சத்தில் இருந்தவங்க. ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கை, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தப்போ ஒரு தடவை ஒரு கான்சர்ட்டை முடிச்சுட்டு வரும்போது யாருனே தெரியாத ஒரு நபரால் தாக்கப்பட்டு அதனால பார்வை இழக்கிறாங்க. இங்கிருந்து தான் இந்த படத்துடைய கதையும் ஆரம்பிக்குது, இந்த படத்துடைய பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது என்னன்னா, பார்வை இருக்கிற நமக்கு நம்ம வந்து எங்கே இருக்கோம், யாரை பார்க்கணும், எதை தொடறோம், இது எல்லாமே வந்து தெரியும். எஸ்பெஷலி சொல்ல போனா நம்ம கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற பொருட்களுடைய டீடைல்ஸ் வந்து மூளைக்கு அனுப்புறது தான் அந்த கண்ணுடைய வேலை. ஆனா அந்த கண்ணே இல்லனா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படும். இதுநாள் வரைக்கும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருந்த அந்த உலகம் அப்படி வேற மாதிரி போர்ட்ரைட் ஆகும் போது நம்ம ஹீரோயின்க்கு ஏற்படக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு ஈவெண்ட்டை வந்து பயங்கரமான ஒரு எண்டிங் ட்விஸ்டோட நமக்கு சொன்ன கதை தான் சைட்லெஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுல ஒரு மாதிரி தட்டு தடு மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின், இவங்க ஒரு பிளைண்ட். இப்போ தன்னுடைய வீட்டுல யாருமே இல்லாம தனியா இவங்க இப்படி நடந்துட்டு இருக்க இவங்க நேரா அந்த வீட்டுடைய பால்கனிக்கு போறாங்க. ஒருவேளை காத்து வாங்க தான் போறாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல அப்படியே அங்கிருந்து குச்சி சூசைட் பண்ணிக்கிறாங்க. சோ இங்க இருந்துதான் இந்த படத்துடைய கதையை ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுடைய தற்கொலைக்கு காரணம் என்ன, அதை தான் இப்ப நம்ம விறுவிறுப்பா பாக்க போறோம். இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு குத்து மதிப்பா 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்கள்ல பேச்சஸ் வைக்கப்பட்ட நிலை மேடம் உங்க மூஞ்சில அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு போன ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் போது, பொண்ணு இல்ல அது ஒரு ஆளு தான், பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்த ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எப்படி மேடம் எல்லாரும் பொண்ணுன்றாங்க, நீங்க மட்டும் ஆணுன்றீங்கன்னு போது நான் பார்த்தேன், அவன் உடம்புல அவ்வளவு ஒரு பலம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரி மேடம், இது எதுக்காக பண்ணப்பட்டதுன்னு தெரியல, உங்க வேலபிளான ஏதாவது திங்ஸ் வந்து திருடப்பட்டதா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க வயலின் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய், சோ இதுக்காக தான் பண்ணப்பட்டுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இல்ல இல்ல இல்ல, அவன் என் கண்ணுல வேணும்னே பார்த்துதான் அடிச்சான், சோ என்ன டேமேஜ் பண்ணுன்றதுக்காக தான் அடிச்சிருக்கிட்டு பாருங்க, கண்ணு தெரியாத ஒரு முதல் 2 நாள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்ல, ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு இடத்துக்குமே போய் பாத்தீங்கன்னா கையை நீட்டிக்கிட்டு தொட்டு தொட்டு தான் போற மாதிரி இருக்குது. மனதளவுல ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அது வந்து இந்த கிளின்டன் பையனுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பேஷண்ட் பாத்திருப்பான் இல்லையா, சோ வந்து கூட்டு வந்து என்ன பண்றானா ஒவ்வொரு இடத்தையும் தொட்டு காட்டுறான். இது வந்து பாத்தீங்கன்னா டேபிள், இங்க இது இருக்கு, அங்க அது இருக்குது, அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் தொட்டு காட்டுறான். கண்ணு போச்சுன்றதுக்காக வாழ்க்கையே போச்சுன்னு இல்ல மேம், அதை விட பெட்டராவே நம்மளால வாழ முடியும், எல்லாமே நமக்கு நம்பி
சர்டிஃபிகேட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான், லேண்ட்லைன் ஃபோன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்பர் ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன், எமர்ஜென்சி, போலீஸ், அதுக்கப்புறம் கீழே செக்யூரிட்டி எல்லாமே நான் வந்து ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா, உங்களுக்கு எமர்ஜென்சினா நீங்கள் கால் பண்ணலாம், இப்போ என் வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளின்டன் வந்து கிளம்பிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் எடுக்கிறாங்க, அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரே ஒரு ஃப்ரெண்டு ஷாஷான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா அவங்க வேற ஏதோ கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து வாய்ஸ் மெயில் அனுப்புறாங்க, நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன் தெரியுமா, நல்லா சுத்தமாக முடியவே இல்லை, என் அண்ணனும் என் கூட இல்லை, நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன், மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, தயவு செஞ்சு என்னை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அதுக்கப்புறமா படுக்கவும் போறாங்க. ஆனால் இங்கிருந்து தான் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்த்தா கண் தெரியாத ஒரு உலகம். இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை வச்சு தான் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சென்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. இப்போ நல்லா தூங்கிட்டே இருக்காங்க, திடீர்னு பயங்கரமான கனவுகள்லாம் வருது, எழுந்து உட்காடுறாங்க. அப்போ திடீர்னு அவங்க கையில் ஏதோ ஒரு ட்ராப், அந்த ட்ராப்பை வந்து அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் மாதிரி பாக்குறாங்க. அதாவது நம்ம பார்த்தே பழக்கப்பட்டிருக்கோம், ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்வை இல்லை, அவங்க சென்ஸ் பண்றதுல அவங்களுக்கு டவுட் இருக்குது. ஸோ ரத்தம் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இப்போ ஒரு செகண்ட் நமக்கு ஒரு ஃப்ரேம் காட்டுறாங்க பாருங்க, அவங்க கண்ணுல இருந்து ரத்தம் ஊற்றுற மாதிரி அவங்க வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டு அப்படி பயந்து போய் கண்ணு தொட்டு பாக்குறாங்க. எதுவுமே இல்லை, பட் உண்மையிலேயே அவங்க கையில என்ன ட்ராப் விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி லீக் ஆகுது, அந்த ட்ராப் தான் விழுந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு முதல் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. கண் இல்லைனா நமக்கு என்னென்ன மாதிரியான குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்றத இந்த படத்துல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த நாள் கிளின்டன் வரா, வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளி கூண்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறான், உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னும் போது வேணாம்னா சொல்லுங்க தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், இது என்ன கலர் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அவங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம பார்வைக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கிரீனா தெரியுது, ஆனா இப்ப திடீர்னு அப்படியே ப்ளூவா மாறுற சீன் நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா நம்ம பார்த்து சென்ஸ் பண்ணிடுவோம் கலரை, ஆனா ஒரு ஹீரோயினுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது இல்லையா. சோ அவங்களுக்கு சொன்னாதான் அது என்ன கலர் அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. சோ ப்ளூ கலர் சொன்ன உடனே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது ப்ளூவா மாறுறத காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கான்செப்டுமே இதுதான். ஒரு கண்ணு தெரியாதவங்க தங்களை சுத்தி இருக்கிற விஷயத்தை எப்படி இமேஜின் பண்ணிப்பாங்க, அதுதான் அவங்களுடைய உலகமா இருக்கும், அது தனி உலகம், அதான் காட்டுறாங்க. இப்போ அடுத்த பிரச்சனை, ஹீரோயினுக்கு வந்து அவங்க இருக்கிற ஒரு இடத்த வந்து நம்பவும் முடியல, புதுசா இருக்கு எல்லாமே. ஒரு ஜன்னலுக்கு போறாங்க, அந்த ஜன்னல போயிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இங்க ஒரு சவுண்ட் கேக்குது தானே, டிராபிக் சவுண்ட், ஆம்புலன்ஸ் போற சவுண்ட் எல்லாம் கேக்குது தானே, ஆமா அப்படின்ற மாதிரி கிளின்டன் சொல்றான். அப்படியே கொஞ்ச தூரம் தள்ளி வந்து இது இன்னொரு ஒரு விண்டோ தானே, இந்த விண்டோ கிட்ட மட்டும் ஏன் சவுண்ட் கேட்கல, அங்க மட்டும் ஏன் சவுண்ட் கேக்குது அப்படின்றாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றா, மேடம் கொஞ்சம் கண்ணாடி தொட்டு பாருங்க, இது திக்கான கிளாஸ் அந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் இல்ல, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் வேரியண்டா இருக்கு, மத்தபடி நீங்க ஓவர் திங்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்ப நம்ம ஹீரோயினால எதுவுமே பேச முடியல. கரெக்ட் தானே, இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சலாச்ச மாதிரி ஆயிடுது, அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து ஆரம்பிச்சிச்சு பார்வை இல்லாததுனால. ஆனா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒருத்தவங்க கரெக்டா குத்துறும் போது நமக்கு வந்து ஐயோ முக்க வாங்கிட்டோமே அப்படின்னு இருக்கும்ல. சோ அந்த மாதிரி வந்து அப்படி டைனிங் டேபிள் உட்காடுறாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து நல்லா தெம்பா வச்சுக்கணும்ன்றதுக்காக லோடலோடன்னு பேசிக்கிட்டே இருக்கான். மேடம் நீங்க அப்படி தெரியுமா உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது என்ன என்னை பத்தி கூகுள் பண்ணி பார்த்தியா அப்படின்றாங்க. ஆமா மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்வீட்டா பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்து இப்ப மூஞ்சல் ஆச்ச மாதிரி மூஞ்ச காமிச்சிடறாங்க. இதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத சரியா, வந்தியா வேலையா பாத்தியா கிளம்பினியா அப்படிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோவம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. இப்ப அவன் போனதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா டிவி ரிமோட் எடுக்கிறாங்க, டிவி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது கரெக்டா ஆன் பண்ண கூட தெரியல, ஒரு வழியா வந்து ஆன் பட்டனை பவர் பட்டனை வந்து அமைக்கி ஆன் பண்ணிடுறாங்க. ஆனா அதுல சேனல் ஓடல. சோ சேனலுக்கு எப்புறம் ஓட வைக்கிறது, நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ண வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ அமைக்க பார்த்துட்டு டிவியை ஆஃபே பண்ணிடுறாங்க. இப்போ மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமா கொஞ்சம் கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை அப்படி தான், நம்ம வந்து செட்டில் ஆகிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பையன் கிளின்டன் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் கொடுத்துட்டு போயிருப்பான், இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ண கற்றுக்கிறாங்க, அந்த வீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அளக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நைட் ஆகிடுச்சு, தூங்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு சவுண்டு பிடிச்சி பிடிச்சி ஏஞ்சி உட்காந்துக்கிறாங்க நம்ம ஹீரோயின். என்னன்னா இந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது, பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு ஷாஷாக் கால் பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்க பிஸின்னு வருது, வாய்ஸ் மெயில் அனுப்புங்கன்ற மாதிரி வருது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஹெல்ப்புக்கு கூட யாரும் இல்லை. இப்போ அப்படியே பயந்துக்கிட்டே நடந்து வராங்க. இந்த பதட்டத்தில் அவங்களுடைய பயத்தை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த வீடை வந்து இன்னுமே வந்து அவங்களுக்கு பழக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது, யாரோ வந்துட்டாங்கன்னா அப்படி பயப்படுறாங்க, போயிட்டு டோருடைய லாக்கெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க, யாரோ ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பயத்துடைய உச்சத்தில் இருக்காங்க. அதனால டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா வேற வழியே இல்லாமல் கிளின்டனுக்கு கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணிட்டு அவன் ஹலோன்னு சொன்ன உடனே கட் பண்ணிடுறாங்க, சாரிங்க இந்த நேரத்தில் கால் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி வச்சிடறாங்க. என்னன்னா கொஞ்சம் ஈகோ திமிர இருக்கும்ல. இப்போ அப்படியே அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ ஒரு ஓரமாக ஒரு பொண்ணு கதவு கிட்ட காதை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, ஒரு லேடியை போட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து குடும்பப்படுத்துற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேக்குது. இப்ப நீங்க கேட்கலாம், ஹீரோயின் வந்து நைட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அங்க இருக்க பொண்ணு வேற ட்ரெஸ் போட்டுருக்கு, எப்படி நீ வந்து ஹீரோயின் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆக்சுவலி அதுதான் ஒரு விஷயமே, இந்த படத்துடைய விஷயமே, நமக்கு வந்து தெரியுது வேற வேற ட்ரெஸ் சொல்லிட்டு, ஹீரோயினுக்கு தெரியாதுல, அவங்களுக்கு என்ன இமேஜினேஷன் வருதோ அதை தான் நினைச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரியா பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் கிளின்டன் வந்தோன்னு இந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு கிளின்டன் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து
சியாட்டல். இதில் ஒவ்வொரு வீட்லையும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் இருக்கு தான் செய்யும். அதுக்குன்னு போயிட்டு நம்ம போய் தலையை விட முடியாது. அதுக்கப்புறம் நீ யாரும் நம்மளை ஏற்றுவாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா வேணா சொல்லுங்க, நான் விசாரிக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோங்க மேடம், இது எல்லாமே வந்து உங்களுடைய இன்செக்யூரிட்டினால தான் வருது, இது எல்லாமே உங்கள் நினைப்பு தான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து மொக்க பண்ணிடுறான். அவ்வளோதான், இவங்களும் அமைதியாகிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு என்னன்னா, அந்த பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், கொஞ்சம் பேம்பர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல இருக்குது. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டரில் வந்து முடிஞ்சால் நாளைக்கு வந்து என் ரூமில் வந்து வாங்க, என் கூட காஃபி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட் எழுதி நேராக அதை ஒட்டுறதுக்காக போகிறாங்க. பயங்கரமாக யோசிக்கிறாங்க அந்த செவத்தில் டோரில் ஒட்டுறதுக்கு. இருந்தாலும் ஒட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஒட்டிட்டு வந்து அத்தனை நாள் உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் கிளின்டன் இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இவங்களுடைய மெயில் எல்லாம் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இந்த மாதிரிலாம் பட்டன் நம்பினீங்கன்னா உங்கள் மெயிலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் ரீட் பண்ணும், ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ரீட் பண்ணும் அப்படின்றதுக்காக அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ கூட நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கால அவளுக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், அவங்க ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்துறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து, மேடம் இங்கே பாருங்க, இது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஒன்று, இன்னொன்று வந்து இது ஓவர் திங்கிங், ஓவருக்கும் ஓவர் திங்கிங், இதெல்லாம் செட் ஆகிடும் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபன்னெல்லாம் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி கேர்டேக்கர் வேலையை வந்து நீ வந்து வாங்கிக்கிட்ட, நீ வந்து டாக்டராக இருக்கலாம் இல்லைனா நர்ஸ் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி எது வேணாலும் ஆயிருக்கலாம்ல, ஏன் கேர்டேக்கிங் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்காரு நம்ம கிளின்டன். அவர் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அப்போ அவங்கள நான் தான் பார்த்துக்கிட்டேன் ஒரு 3 வருஷத்துக்கு, அவங்க இறந்து போகிற வரைக்கும் அப்போ அவங்கள நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அது ஒரு தனி ஃபீல் இல்லை, நம்ம அவங்கள பொத்தி பொத்தி பார்த்துக்கிறது, நம்ம தான் அவங்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கோன்றது நமக்கு தெரிய வரும்போது அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. ஸோ அதனால தான் நான் இதை கண்டினியூ பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக அப்படியே பேசிகிட்டே இருக்குச்சே. அப்படியே ஜன்னல்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு, அங்கே பாருங்களேன் ரோட்டில் வந்து வாக்கிங் போகிறாங்க, இத்தனை கார் போகுது, இந்த மாதிரிலாம் வந்து அப்படியே ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டே இருக்கும்போது, ஒன்று தொட்டு பார்க்க முடியுமா, ஒன்று நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே பொறுமையாக கையை எடுத்துகிட்டு போய்ட்டு மூஞ்சில் அப்படியே வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது சீன்னு டக்குன்னு கட்டாய், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளின்டன் வந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க தனியாக உட்காந்துக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு அந்த ரூம் வந்து அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. அப்படியே அப்படியே நடமாடிட்டே இருக்கும்போது இப்போ டோர் யாரோ நாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு அந்த லேடி, காஃபி சாப்பிட கூப்பிட்டுருப்பாங்களே அதுக்காக அவங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்க முகத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வராங்க, ரொம்பவும் ஒரு மாதிரி டபுளாக பேசுகிறாங்க, கிட்டத்தட்ட லைட்டாக ஒரு மென்டல் மாதிரியே பேச்சு இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு முதல்ல ஒன்றுமே புரியல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேச ஆரம்பிச்சு இப்போ கிட்ட வராங்க. இப்போ அப்படியே பயங்கரமாக உதற ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிருக்காரு, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன், உங்ககிட்ட எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, ஆனால் யாரையுமே நம்பாத அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க முகத்தை தொட்டு பார்க்குறாங்க பாருங்கள். சடனாக அவங்க மூஞ்சில் ஒரு தழும்பு வருது. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு வந்திருக்கா, நம்ம கூட பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் மைண்டில் இருக்குமே தவிர்த்து அவங்களுக்கு பார்வை இல்லை, அதனால அழகாக இமேஜின் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இப்போ தொட்டு பார்க்கவோ அவங்க முகத்தில் இவ்வளோ பெரிய தழும்பு, அதாவது ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க, அதை பார்த்தோன்னே பயந்துறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வர, யாரையும் நம்பக்கூடாதுன்னா, நீ ஏதாவது பயப்படுறியா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறச்சே. இல்லை இல்லை எனக்கு டைம் ஆச்சு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இவங்களும் வெளியில் டோரை திறந்துக்கிட்டு ஹே ஹே அப்படி கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி வராங்க பாருங்கள். அப்போ ஒரு லிஃப்ட் வர சவுண்ட் கேட்குது, அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே அவங்க ரூம்குள்ளே போயிட்டு அவங்க லாக் பண்ணிக்க. இப்போ அவ்வளோதான், உடனே போயிட்டு கால் பண்ணுறாங்க கிளின்டனுக்கு. கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவள் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன், அவன் முகத்தில் ஒரு பயங்கரமான தழும்பு வேறு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கிளின்டன் என்ன சொல்கிறான்னா, காலையில் நான் வீட்டிலேருந்து போகும்போதே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசிட்டேன், முதல்ல அவர் வந்து சவுண்டுக்கு வந்து சாரி கேட்டார், அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டிக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு, வழக்கமாக சொல்கிறது தான் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, நான் உங்களுக்காக பேசிட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல உங்களுக்கு கிளின்டன் மேலே ஒரு விருப்பே வருது. ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங்னு சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நம்பவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக போலீஸ்க்கே கால் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பக்கத்து வீட்டில் இதெல்லாம் நடக்குது, கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு போலீஸும் வராரு. போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சுட்டு இருக்காரு, அதை இவங்க ஒட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்சருமே உங்களுக்கு இல்லை. அடுத்த நாள் காலைல கால் பண்ணுறாங்க, எல்லாம் விசாரிச்சிட்டமா, எதுவுமே இல்லை, அங்கே எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாரு. எங்க அவ்வளோ பெரிய தழும்பு இருந்ததுங்க அவங்க முகத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள் மேடம், அது அவங்களுக்கு சின்ன வயசில் அடிப்பட்ட தழும்மா, நாங்கள் செக் பண்ணிட்டோன்னு சொல்கிறல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, நம்ம ஹீரோயின் தான் வந்து ரொம்ப கொஞ்சம் பயப்படுறாங்க, அதனால் வந்து கண் பார்வை இல்லாதனால குழம்புறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிய வருது. அவ்வளோதான், அடுத்த நாள் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. கிளின்டன் வரான், ஓ எனக்கு எதை நம்புறது எதை நம்புறது ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டா போய் பாரு அந்த ஜன்னல் கிட்ட நின்று பாரு, டெய்லி கரெக்டாக நான் ஒரு டைம் கேந்துக்கிறேன், அந்த டைமுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, மறுபடியும் எப்படி அடுத்த நாள் அதே டைமுக்கு கரெக்டாக ஆம்புலன்ஸ் போக முடியும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவினிங்கும் வந்து ஒரு ஹார்ன் அடிக்கிற சவுண்டு, அப்படியே எனக்கு டிட்டோவாக கேட்குது, பார்வையில் தான் ஆனால் எனக்கு காதுமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. பார்த்தா வந்து அவன் பார்த்தான், கிட்டத்தட்ட ஆமாம் நீங்கள் சொல்கிறது என்னவோ கரெக்டு தான், ஆனால் மேடம் நீங்கள் ஏகப்பட்ட வண்டிகள் போகுது, ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் போயிட்டு தானே இருக்குது, அட போடாடே நீ என்ன என்ன இப்போ ஓவர் திங்க் பண்ணுறேன், ஓவர் டிரைவ் ஆகுது எல்லாமே நீங்கள் சொல்ல போகிற போடாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரொம்பவும் குடமை போயிருக்காங்க. அது மட்டும் அவனுக்கும் தெரியுது, கிளின்டனுக்கும் தெரியுது. அவ்வளோதான், அவங்க நிலைமையை நினச்சி வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். பாத்ரூமில் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு
இவங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணு போனதுனால உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்படும், இலூஷன்ஸ்லாம் ஏற்படும், கிட்டத்தட்ட சொல்ல போனால் பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவீங்க, அதுக்குலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மருந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களே நம்புறாங்க. ஒரு வேளை நம்ம பைத்தியக்காரி ஆகிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுத்துக்கலான்னு போகிறாங்க. ஆனால் உங்கள் மனசு ஒத்துக்கவே மாட்டுது, உங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒத்துக்காம சரி ஓகே நம்ம கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நேம் என்னன்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவனை பற்றி இப்போ ரிசர்ச் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க கூகுளில். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அது மூலியமாக அவன் நேமை சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து சொல்லிட்டு இருக்குது, ஒவ்வொரு ரிசல்ட்டையும் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு அந்த லிஃப்ட் வந்து நிற்கிற சவுண்ட் கேட்குது. ஒன்னே நம்ம ஹீரோயின் வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த லேடி கிட்டே என்னாச்சு உனக்கு நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு கிட்ட போகிறாங்க பாருங்க. அது வரைக்கும் அந்த பொண்ணை தான் நமக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ கிட்ட போய் தொட்டவனும் சடனாக அவங்க ஹஸ்பண்டாக மாறுவார். அவர் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்ததே ஹஸ்பண்ட் தான், இவங்க வந்து அந்த பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க, அதனால அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து விஷுவல்ஸ் தெரிஞ்சிருக்கு. இப்போ பயந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த சிஸ்டம் ரிசல்ட் வந்து இவரை பற்றி பேச அவ்வளோதான். அந்த சைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோர் முன்னாடி நின்று நீங்கள் பாரு, ஆல்ரெடி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, என் பொண்டாட்டியே ஒரு பைத்தியக்காரி தான், இப்போ இன்னொரு ஒரு பைத்தியக்காரியை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, ஒழுங்காக உன் வேலையை மட்டும் பாரு, இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே பயந்து போய் அழுது நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம கிளின்டன் வரான். கிளின்டன் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் வந்து என்ன மிரட்டிட்டு போனான்னு சொன்னோம்னா அவனுக்கு வருதே கோவம், இன்னைக்கு அவனை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இரு போகாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் கால் பண்ணும்போது நீ யாருக்கோ கால் பண்ணிட்டு இருந்தேன், என் அண்ணனுக்கு ஏதோ கால் பண்ணுறது சொன்னேன், என்ன பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் விடு இன்னைக்கு அவனை என்ன பண்ணுறான் பார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏ இரு முதல்ல என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை எனக்கு சம்பளம் வேணான்னு சொன்னும்போது ஏன் சம்பளம் வேணாம் உனக்குன்னு போது ஏன்னா உன நான் கேர்டேக்கராக பார்க்கல, நான் பார்க்குறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் மனசில் இருக்க உண்மைகளை சொல்ல வரான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கிஸ்ஸும் பண்ணிடுறான். அவ்வளோதான், பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. தப்பு கரெக்டு தான், நான் தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கேன், எல்லாத்த பற்றியும் தப்பாக நினச்சிட்டு இருக்கேன், பக்கத்து வீட்டை பற்றியும் தப்பாக நினச்சிட்டு இருக்கேன், உன்னை பற்றி நினச்சதும் தப்பு, முதல்ல வெளியில் போ, எனக்கு முதல்ல அந்த மாதிரி தாட்ஸ்லாம் இல்லை, வெளியில் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. செம்ம கடுப்பில் இருக்காங்க, பயங்கரமான மூட் ஸ்விங் போலகுது நம்ம ஹீரோயினுக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த ஏட்டில் நின்றுட்டு இருக்காங்க, சரக்கு வர லைட்டாக அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. அப்பாடா வந்துட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சாரி கொஞ்சம் நான் கோவத்தில் கத்திட்டேன், நான் பரவாயில்ல நான் இவ்வளோ திட்டியும் வந்து நீ வந்திருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு போகிறாங்க. இப்போ அவனை காட்டுறாங்க, அவன் மூஞ்சில் கை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நிற்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா ஹீரோயின் கிளின்டன் நினச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷுவலாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த அவன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பாருங்க. பார்த்தா அந்த சைக்கோ நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே அடிச்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காங்க. யாரோ யாருன்னு பார்த்தா இவங்க மூஞ்சில் வந்து அந்த ஸ்ப்ரே அடிச்சாங்க இல்லையா கண்ணில், ஸோ அந்த மாஸ்க் போட்ட லேடி வந்து கழுத்தை நெரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க, பார்த்தா இவங்க பெட்லேருந்து முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ்லேருந்து ஒரு நர்ஸ் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. கையில் சின்னதாக அடிபட்டு இருந்த மேடம், நீங்கள் 911 கால் பண்ணியிருந்தீங்க, கட்டு போட்டு விட்டுட்டேன் அப்படின்னும் போது என் கழுத்தை பாருங்கள், என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்களா அந்த மாதிரிலாம் இல்லை மேடம், நீங்கள் வரும்போது மைக் அடிச்சு விழுந்து கடந்தீங்க, யாருமே இல்லையே, இதோ இவர் தான் கூப்பிட்டு விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது கிளின்டன் வந்து உட்காந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஏதோ நடக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இல்லை நான் இருக்கேன், நான் உன்னை எங்கேயும் விட்டு போக மாட்டேன் சரியா, தயவு செய்து நீ கொஞ்சம் குடிக்காமல் இருக்கியா அப்படின்னு சொன்னோம். ஆல்ரெடி வந்து பாவம் அவங்களோட ஃபீலெல்லாம் கொட்டுறதுக்காக வந்தாங்க, ஸோ இப்போ குடிச்சதுனால தான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அவன் சொல்கிற மாதிரி ஆனதுனால இன்னும் கோவம் வந்து அவன் கையை விட்டுறாங்க, போடாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு அந்த டிடெக்டர் வந்திருக்காரு. இப்போ அவர் வந்து பார்த்துட்டு இவங்க எல்லாமே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தன் வந்து கழுத்தை நடிச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இந்த மாஸ்க் போட்டதுன்னு சொல்லும்போது இவர் வந்து பார்க்குறாரு, இங்கே பாருமா நீ வந்து மயக்கடிச்சு விழுந்திருக்க, இந்த பையன் கொஞ்சம் வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே செக்யூரிட்டி கூட்டினு வந்து உன்னை வந்து காப்பாற்றிருக்கான், இதெல்லாம் உண்மை தான், ஆனால் நீ சொன்ன மாதிரி கேமராலாம் எதுவுமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கேஸில் ஒரு சின்ன திருப்பம் ஏற்பட்டிருக்குதுமா, உனக்கு ஷாஷான யாராச்சும் ஃப்ரெண்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என்னுடைய உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு, என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எத்தனை வருஷமாக தெரியும் அவனுக்குன்னு போது ஒரு 3 வருஷமாக தெரியும், 3 வருஷமாக தெரிஞ்சது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா, சரி ஓகே 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மேலே ஒரு கேஸ் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி, அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு கோவர்க்கர் அவங்க ஒய்ஃபை மேலே வந்து அட்டாக் பண்ணியிருக்கா, ஏன்னு கேட்டதுக்கு அந்த கோவர்க்கரை வந்து அவர் லவ் பண்ணியிருக்கா, அதனால அவங்க ஒய்ஃபை வந்து அட்டாக் பண்ணியிருக்காமா, அவன் மேலே அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க அப்படியே வாயில் கை வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா ஷா ஷாஷான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் மேலே ஒரு கண் ஏற்பட்டிருக்குது, அதனாலே வந்து அவங்களுக்கு டைவர்ஸும் ஆகிட்டு இருக்குது. கூடவே இருந்து இப்படி டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே கரம் வச்சு இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்தோன்னும் அவ்வளோதான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, வாழ்க்கையே வெறுத்து போயிடுறாங்க. அப்படியே உட்காந்து ஒரு மெயில் ஒன்றை வந்து அப்படியே பேசி பேசி அங்கே டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஷாஷாக்கு, நீ தான் வந்து நான் டைவர்ஸ் என்னுடைய லைஃப்பில் வந்து டைவர்ஸ் வரதுக்கு காரணமாகவே இருந்தேன், ஆனால் நீ இப்படி ஒரு உள்குத்தோடு இருந்திருப்பேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாக்கு ஒரு லெட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளின்டனுக்கு, இதுக்கப்புறமும் வந்து மேரேஜ் பண்ணி லவ் பண்ணுற இதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை, ஸோ அதனால் வந்து தேவையில்லாத உன்னை பிரச்சனையில் இழுத்து விட்டு தான் எனக்கு தோணுது, நீ நல்ல பையன், நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு
பேருக்கு இந்த மாதிரி ஒரு மெயிலை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ அப்படியே எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பால்கனிலேருந்து குதிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம பார்த்தோம். ஸோ நல்லா இருந்ததுடா படம், இதுதான் நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனை இல்லையா, கண்ணு போயிடுச்சு. அதனால் வந்து அவங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எதுவுமே அவங்களால கெஸ் பண்ண முடியல, தப்பு தப்பாக கெஸ் பண்ணி மூலக்கோளாராகி கட்சியில் வந்து சூசைடும் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கதையை இங்கே தான் ஆரம்பிக்குது. இது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்னு சொன்னால், இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. சூசைட் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோயின் அவ்வளோ பெரிய மாடியிலேருந்து விழுந்தாங்க, என்ன ஆவாங்க, செத்து தானே போவாங்க. ஆனால் சேஃபாக லேண்ட் ஆகிருக்காங்க. ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. அவங்க 10 மாடிலாம் கீழே வந்து விழவே இல்லை. அப்படியே வந்து பார்க்குறாங்க, தொட்டு பார்க்குறாங்க, ஒரே ஸ்பாஞ்சாக இருக்குது. எல்லாம் வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் பேனல்ஸாக இருக்குது. அப்படியே தொட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. அந்த ஸ்பீக்கர் செட்டப்லேருந்து தான் வெளியில் டிராஃபிக்காக இருக்கிற மாதிரியாக இவ்வளோ நாள் சவுண்ட் வந்துருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் கெஸ் பண்ணது கரெக்டு தான், ரிப்பீட்டடாக சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே கை வச்சு பார்க்குறாங்க, ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. அப்படியே ஏறி வந்து பால்கனி வழியாக வீட்டுக்குள்ளே வந்தால், இவ்வளோ நேரம் நம்ம படம் பார்த்துட்டு இருந்தோம்ல அந்த சினிமாட்டோகிராஃபி, இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நமக்கு காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் உண்மையிலேயே இப்ப இருக்க இந்த இடத்த காட்டுறாங்க, வேற ஒரு கலரு, வேற ஒரு இடம். இது ஒரு கம்ப்ளீட்டான செட்டப் அப்படின்றது வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அவங்க போய் தொடர இடம்லாம் இப்ப வேற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. இப்ப எங்க ஒரிஜினலா என்ன இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு இமேஜின் ஆக ஆரம்பிக்குது. அப்படி கதி கலங்கி போறாங்க. இப்ப அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, யாரோ ஒண்ணு இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. வெச்சிட்டு எடுத்து போத்திக்கிறாங்க. சோ அவங்க அழுறது கூட தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது தன்னை வந்து யாரோ வந்து கடத்தி கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. கண்டிப்பா கேமராலாம் வச்சு செக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பா இது அந்த கிளிண்டனுடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பயப்படுறாங்க. அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப அவங்களுடைய கிளாரிட்டியும் கிடைச்சு போச்சு. சோ இங்க இருந்து முதல்ல தப்பிக்கணும், நம்மளா எதுவுமே இமேஜின் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படி வெளில வராங்க. அப்படி வெளில வரும்போது லிப்ட் ஓப்பன் ஆகுது. லிப்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பர்சன் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளிண்டன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு லேடி வாய்ஸ் கேக்குது, சோ இது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, காஃபி குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க இல்ல, என் ஹஸ்பண்ட் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு போது இல்ல வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போறாங்க. உள்ள கூட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, டேப் எல்லாம் திறந்து விட்டு டப்புன்னு கிச்சனுக்கு அடியில் குனிய வச்சு, இங்கே பாருங்க, நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்க, எனக்கு தெரியும், இங்க கேமரா மைக் எல்லாமே இருக்கு, கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த பொண்ணு அப்படியே பாக்குறா, ஆமா அப்படின்ற மாதிரி சொல்ற போது, எதுக்காக யாருக்காக இந்த கிளிண்டன் இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியல, எதுக்காக பண்றான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அதுக்கு அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுது, எல்லாமே வந்து உங்களுக்காக தான் பண்றாங்க, ஏன்னா நீங்க தான் அவங்கள சேவ் பண்ணதே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, ஏமா சொல்றது தெளிவா சொல்லுமா, நான் எங்க தாமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த லேடியோட ஹஸ்பண்ட், வரியா இல்ல மொத்தமா போறியா இவ கூட அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்க பயந்துகிட்டே போயிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கு இருந்த ஒரே ஒரு உதவியும் போயிடுச்சு. குழப்பத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரே வெறி, எப்படி நம்மளை ஏமாத்திருக்காங்க அந்த கிளிண்டன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கிளிண்டன் வரான். வந்த உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஏய் என்னாச்சு உன் கையில அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். கிட்ட வராத, என்ன என்ன பண்ணி வச்சிருக்க, யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பாருங்க நீங்க பக்கத்து வீட்டு பொண்ணு கூட பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, ஆமா என்னடா அதுக்கு பண்ணும் போது, இப்பதான் நான் பார்த்தேன் அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க ஹஸ்பண்ட் வெளியில கூட்டு போறாருன்னு போது தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணால மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த பொண்ணு ஏதோ பண்ண போறீங்க கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்க, அந்த பொண்ணு என்ன மாதிரி கடத்தி வச்சிருக்கீங்களா நீங்க, எங்கடா அந்த பொண்ணு, என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அந்த பொண்ணோட சேஃபஸ்ட் பிளேஸ் இதுதான், உனக்கு வந்து ஆமா நாங்க இதான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிராங்க நம்ம ஹீரோயின. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த ஹாஸ்பிட்டல் மூலியமா இந்த இடத்த ரன் பண்ணிட்டு இருக்கோம், டெஃபினட்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சூசைட் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க, நீங்க அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பே பண்ணுவாங்க, நாங்க நினைச்ச மாதிரியே பண்ணீங்க தானே அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுத்துறான். என்னடா கதை எப்படி கொண்டு போனீங்க, ஏதோ இவன் கடத்தி வச்சிருக்க மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு மாத்தி விட்டீங்களா அப்படின்ற மாதிரி இப்ப நமக்கு இருக்கு. இப்ப ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு அலறாங்க. அழுதுட்டு ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஒத்துக்கிறாங்க. ஆமா இவங்களுக்கு வந்து மென்டலி இந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, கடைசியில் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு இவங்க போயிருக்காங்கன்னா உண்மையிலே வந்து அவங்க மென்டல் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவன் வந்து கட்டி பிடிச்சிருக்கா, ஒண்ணு இல்லை வா உட்காரு, நான் இருக்கேன், இங்க நடக்கிறது எல்லாமே உண்மைதான், உனக்கு தோன்றது எல்லாமே உண்மைதான், உனக்கு என்ன நீ குழம்பி போயிருக்க பார்வை இல்லாம நான் இருக்க உன பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயலனை வந்து பிரசன்ட் பண்றான். பிரசன்ட் பண்ணிட்டே வந்து இதை நீ வாசிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து டின்னர் ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 seconds அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல 2 தட்டு தட்டுறோம். இங்கதான் நமக்கே ஒரு நிமிஷம் அப்படியே வேர்த்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து கண் முழிக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியுது அவங்க தப்பு இல்ல, கரெக்டா தான் கெஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா அவங்களால வந்து கெஸ் பண்ணவே முடியாத ஒரு ட்விஸ்ட வந்து பயங்கரமா கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் 2 seconds அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை தட்டினானா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து டோர்ல வந்து 2 தடவை தட்டியிருப்பான். இது வந்து ஒரு விதமான மேனரிசம். ஆனா இதே மாதிரி தான் இங்க வந்திருந்த டிடெக்டிவும் தட்டியிருப்பாரு, டாக்டரும் தட்டியிருப்பாரு. அங்க மாட்டான் நம்ம கிளிண்டன், அவ்வளவுதான் உசாரு நம்ம ஹீரோயின். டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் அப்படியே வந்து சுதாரிச்சுக்கிட்டு, நீ உட்காரு, இன்னைக்கு நான் உனக்கு குக் பண்ணி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு அப்படியே பொறுமையா ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கிட்டே எங்க எங்க என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்ற பாக்குறாங்க. ஒரு கத்தி இருக்கிற ஸ்டாண்ட், கத்தி ஸ்டாண்டை பாத்துறாங்க. இப்ப பொறுமையா அவன் பக்கத்துல போயிட்டு
டம்முன்னு ஒரு அடி அடிச்சுட்டு கத்தி எடுத்து சொருவிலான்னு வந்து பார்த்தா ஸ்டாண்டில் கத்தியே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஒரு வடிவம் தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு அந்த ஸ்டாண்ட் எடுத்து அவன் மண்டையில் டங்கு டங்கு நடிச்சுட்டு அவன் பேக்கெட்டில் இருந்த சாவியை எடுத்துக்கிட்டு, கூடவே பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டீசர் மிஷின் இருக்கும், அந்த ஷாக் கொடுக்குற சின்ன மிஷின் இருக்கும், அதையும் கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல இப்போ வெளியில் வராங்க. எல்லாமே செட்டப்பு, எல்லாமே புதுசாக இருக்குது. இப்போ அப்படியே நடந்துக்கிட்டே வராங்க பாருங்கள். அப்போது ஒரு ரேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் தொட்டு பார்க்குறாங்க. ஒன்று போலீஸ் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் டாக்டர் கோட்டு, இன்னும் அந்த டிடெக்டிவ் போட்டுட்டு வந்த கோட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது, ஃபஸ்ட்டு சீன்லேருந்து இவங்க கண்ணை திறந்த சீன்லேருந்து இவங்க பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் வெவ்வேறு ஆளே கிடையாது, எல்லாமே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடுக்கிடும் விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து தெரிய வருது. பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு முனகல் சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. உன்னை என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னை மன்னிச்சிட்டு எனக்குன்னு இருந்த ஒரே ஒருத்தன் அவன் தான் என்னுடைய ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ தான் இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவனுடைய அக்காவாணி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு வேற வழி தெரியல, அவனுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, சரி சரி இதெல்லாம் வேண்டாம், இங்கேருந்து எப்படி தப்பிக்க முடியும் அதை மட்டும் சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, சரி ஓகே இங்கேருந்து டோர் மூலியமாக தான் தப்பிக்க முடியாது, ஒரு ரூம், அந்த ரூமில் ஒரு வெண்ட் இருக்குது, அவன் கிட்டேருந்து மறைச்சி வச்சிருக்கேன், என்னால் பண்ண முடியாது, போ என்னை காப்பாற்றதை நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இவ்வளோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம ரூமுக்கு போயிடணுண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தட்டிக்கிட்டே போறா பாருங்க. அப்போ நிற்கிறான் முன்னாடி ஒரு ரேடி, அவ்வளோதான், தர தரன்னு நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு கட்டி போட்டு வச்சுட்டு இருக்கான். இப்போ தான் இந்த கிளின்டனுடைய முழு உருவமே சுயரூபமே நமக்கு தெரிய வருது. கதறி கேட்குறாங்க, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் உண்மையான ட்விஸ்டே வந்து ரிவீல் பண்ணுறான். அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசு தான் இருக்கும்போது என்னை எங்கள் அப்பா ஒரு சைக்கோ என்னை வந்து ஒரு 3 வருஷமாக ஒரு இருட்டு ரூமில் அடைச்சி வச்சுட்டார். அந்த இருட்டில் ஒன்றுமே தெரியாமல் குருட்டுத்தனமாக கலங்கி போன எனக்கு சந்தோஷமாக இருந்தது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது, உண்மை போல நம்ம ஹீரோனுக்கு என்னென்னா, அவங்க ஒரு வயலினிஸ்ட் இல்லையா, அவங்க வயலின் வாசிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து அக்கா வந்து போட்டு விடுவாங்களாம் எப்போவுமே. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் என்னை வாழவே வச்சுது. நான் அதுக்குள்ளே இருந்து சைக்கோ ஆகிட்டேன் அது வேறு விஷயம், ஆனால் எனக்கு தேவைப்படுத்தலாம் நீ தான், உன்னுடைய மியூசிக்கும் உன்னுடைய அன்பு மட்டும் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு, இந்த இடத்த உனக்காகவே உருவாக்குனேன், கூடவே இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இப்படி பண்ணேன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சைக்கோத்தனத்தை, முழு சைக்கோத்தனத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்க இவங்க கதறி கதறி அழுதுகிட்டே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கமாக வராங்க. வந்துட்டு அழுதுகிட்டே, சரி ஓகே எப்படியோ உனக்கு கண்ணு போயிடுச்சு, இதுக்கப்புறமா விடமாட்டேன், நீ இருக்கிற மாதிரியே நீ நினச்சிட்டு இருந்த மாதிரியே நம்ம இருப்போம், நீ இருக்கிற மாதிரியே இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், எனக்கு இந்த இடம் போதும் அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ஒன்றுமே புரியல என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோனை அடிச்சுட்டு அவங்க பேக்கெட்டில் இருந்த ஷாக் கொடுக்குற மிஷினை எடுத்துகிட்டு இருப்பான் போல இருக்குது, அதை வந்து அவன் டேபிள் மேலே வச்சிருப்பான். அப்போ அந்த சவுண்டு கேட்டிருக்கோம் அவங்களுக்கு, அதை எடுக்கத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், அதை எடுத்து அவனுக்கு கொடுக்குறாங்க பாருங்க ஷாக்கு, அவ்வளோதான் அவன் போதாலும் கீழே விழ. இப்போ அவங்க அக்கா சொன்ன அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க எப்படியாவது தப்பிக்கணும்னா இவங்க ரூமில் இருக்க ஒரு வெண்ட்டு அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு ஒரு வழியாக போயிட்டு அந்த வெண்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கையை வச்சு பார்க்குறாங்க, ஒரு கை போகிற அளவுக்கு தான் கேப்பே இருக்கு. அடிப்பாவி இதில் எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே ஒன்று வச்சிருக்கேன்னு தான் சொன்னாங்க. ஒன்று கையை விட்டுலாம் தேடி பார்க்குறாங்க, பார்த்தா ஒரு சின்ன வயல் மாதிரி இருக்குது, அதை எடுக்கிறாங்க, அப்படி ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா இது பழக்கப்பட்ட ஒரு ஸ்மெல். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கண்ணில் ஸ்ப்ரே பண்ண அந்த ஒரு கெமிக்கல், அதை பார்க்குறாங்க, பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க, அதை தூக்கி பேக்கெட்டில் போடுறாங்க பாருங்க. அவ்வளோதான் இவன் பின்னாடி வந்துட்டான். வந்துட்டு நம்ம ஹீரோயினை துரத்துறான். இது நாள் வரைக்கும் வந்து லவ்வபிளாக லவ்வர் பாயாக இருந்தவன் இப்போ சைக்கிக் சைக்கோவாக மாறிட்டான். இப்போ போட்டு தள்ளி இதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே மேலே ஏறுறான். அப்படியே அவன் ஃபுல் வெயிட்டை நம்ம ஹீரோயின் மேலே போட்டுக்கிட்டு அப்படியே முகத்தோட முகம் பார்த்து சைக்கோ மாதிரி இருக்கான் பாருங்க. அப்பதான் ஹீரோயின் கையை நோட்டீஸ் பண்றான், அவங்க கையில இருந்த ஒரு வயல் இருக்குது, அந்த மருந்து இருந்த வயல், அதை பார்த்துட்டு அவன் அப்படியே ஷாக் ஆகும் பாருங்க. நம்ம தலைவன் அந்த கெமிக்கலை வாயில வச்சிருந்துருக்காங்க, அப்படியே மூஞ்சில பொழிச்சுன்னு துப்புறாங்க பாருங்க. அவ்வளவுதான், அவன் கண்ணுல அந்த கெமிக்கல் பட்டு எதை அவன் நம்ம ஹீரோயினுக்கு பண்ணானோ அதே அவனுக்கு ரிப்பீட் ஆகுது. போய் ஒரு பக்கம் துடிக்கிறான், உருள்றான், கண்ணு தெரியல கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு கதறான். இப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு உருவத்தோட சவுண்ட் அவன் கேக்குது, அது வேற யாருமே இல்லை, அவங்களுடைய அக்கா. அக்கா இருக்கிறியா அக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ணுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அக்கா சென்டிமெண்ட் போட்டு விசார் பண்ணலான்னு பாக்குறான். அக்கா நீ சொன்னல என் கூட இருப்பேன், என்ன எப்பவுமே விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுலாம் சொல்லிட்டே இருக்கான். இங்க என்ன நடக்குது எனக்கு எதுவுமே தெரியல அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அக்கா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. நீ வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது இத்தனை மாதங்களுக்கு அப்புறமா முதல் டைம் ஒரிஜினல் சூரிய ஒளியை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி 6 மாதங்களுக்கு பிறகுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இன்னுமே வந்து அவங்க தன்னம்பிக்கை விட்டு கொடுக்கல, கண்ணு தான் போச்சு ஆனா வாழ்க்கை இருக்கு. இப்போ அப்படியே வயலின் எடுக்கிறாங்க, அவங்களை அவங்க வாசிக்கிறத பாக்குறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே கூடியிருக்கு. அப்ப ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்கிறாரு, உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கு அப்படியே பார்த்து தலையாடுறாங்க, நோ நானே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி தலையாடுறாங்க. இப்படியே இந்த கதையும் முடிகிறாங்க. ஸோ புரிஞ்சது இல்லையா இந்த கதை, இதை இந்த கதையை வந்து எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்ணு தெரியாத அவங்களுக்கு வெறும் கேட்கறதையும் உணர்தையும் மட்டும் வச்சு தான் அவங்களால அவங்களுடைய இமேஜினேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவங்க வசமாக ஏமாந்துருக்காங்க. ஒவ்வொரு சீன்லையும் ஏமாந்து போய் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த கிளின்டன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்பப்பெல்லாம் இவங்க கேள்வி கேட்குறாங்களோ
இருக்கோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த டிடெக்டிவ் மாதிரி வந்து பேசுறது, பக்கத்துல இருந்த அக்கா அவங்களுக்கு உதவி பண்ண வரும்போது டக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி வந்து மிரட்டிட்டு போறது, இந்த மாதிரி குரலை மாத்தி ட்ரெஸ்ஸை மாத்தி எல்லா வேலையும் பண்ணி நம்ம ஹீரோயினை ஏமாத்திருக்கான். அந்த லைனை வச்சுதான் இந்த கதையை நமக்கு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நல்ல ட்விஸ்ட் இருந்திருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுறதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.